எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். ஸோ என்ன வீடியோ அப்படின்னா சூர்யா 42 இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ மிச்சர் திங்கம் ஸ்டுடியோ கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா செம ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க வச்சுங்களா. ஸோ நம்மளும் சொல்லியிருந்தோம் சூர்யா 42 இதோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷலாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை டேக் பண்ணி அப்டேட் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வச்சுங்களா. ஸோ சூர்யா 42 அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செம ஒரு ஹேஷ்டேக் ட்விட்டர்லையும் சரி. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ்களும் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க, பொங்கலுக்கு அரிசி பருப்பாக கேட்டோம் ஸோ நாங்கள் அப்டேட் தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா 42 அப்டேட் கொடுங்க ஸ்டுடியோ கிரீன் அப்படின்னு சொல்லி டேக் பண்ணி அந்த போஸ்ட்டை ஒன்று ஒட்டியிருக்காங்க. ஸோ அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மர் ட்ரெண்டிங்காக நியூஸ்லையும் சரி எல்லாத்துலையும் வைரலாக போயிட்டு இருக்குச்சிங்களா. ஸோ அந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த படத்தில் அப்டேட் வருமா வராதா அப்படின்னு சொல்லி டீட்டாக பார்ப்போம். ஸோ ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா ஸோ இவர் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாரு. அதே போல் யூவி கிரியேஷன் ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ரெண்டு பேர் டைப் பண்ணி இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அவங்களும் ட்விட்டர் பேஜில் போனோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு ஒன்று விட்டுட்டாங்க வச்சிங்களா. ஸோ பொங்கல் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காமே இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இப்போது ஒரு சீன் ஒன்று எடுக்க போகிறாங்க, நியூஸஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பீரியடிக் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நடக்கிற மாதிரி அந்த ஒரு ஷூட்டிங் வந்து எடுக்க போகிறாங்க, நியூஸஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷலாக வர வாய்ப்பு இருக்குச்சிங்களா. ஸோ எப்போ வேணால் கொடுக்கலாம் ஸ்டுடியோ கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விஷஸ் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா 42 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கண்டிப்பாக எந்த டைமுக்குனா வரலாம். நம்ம சிறுத்து சிவா ஸோ அவரோட டைரக்ஷனில் நம்ம சூர்யா சார் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா திஷா பட்டாலி இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 1 பார்ட் 2 இந்த படத்தை வந்து எடுக்க முடிக்க போகிறாங்க வச்சிங்களா. ஸோ இதுலேருந்து இப்போ ஒரு 10 லாங்குவேஜில் இந்த படத்தை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஹை பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஒரு பேன் இந்தியா மூவின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு சொல்லலாம் வச்சிங்களா. ஸோ இந்த மூவியில் நம்ம சூர்யா சார் ஒரு வேறு லெவலில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானலுங்க, சிறுத்து சிவாக்கும் சரி நம்ம சூர்யா சாருக்கும் சரி ஒரு பெரிய ஒரு அட்டம்ப்ட்னு சொல்லலாம் இந்த மூவி. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் பொங்கல் தசலாம் சூர்யா 42 என்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூவிக்கு எல்லாருக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கொஞ்சம் வசூலில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நிரூபிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஸோ வேறு ஒரு டேட்டில் வேறு கான்செப்ட் பண்ணிப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.